हेलो फ्रेंड्स இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஹரியாலி சிக்கன் நம்ம பார்க்க போறோம்னா இதுக்கு பாத்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் போன் உள்ளதும் கொஞ்சம் போன்லெஸ் ரெண்டும் கலந்தாப்ல எடுத்து வச்சிருக்காங்க இந்த சிக்கன் எப்படி பண்றது நம்ம பாத்துக்கலாம் இதுக்கான மாரினேஷன் என்ன நம்ம பாத்துக்கலாம் வாங்க இதுக்கு மாரினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி காரத்துக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் இது நல்ல பெரிய பெரிய பச்சை மிளகாய் வருது நான் ரெண்டா வெட்டி இருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க சின்ன பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து போறோம் இதெல்லாம் அலசி நம்ம மிக்ஸில அரைச்சிக்கலாம் மிக்சர் ஷார்ல பச்சை மிளகாய் அலசி எடுத்து சேர்த்துக்க புதினா கொத்தமல்லி தண்ணி எதுவும் வேண்டாம் நம்ம தயிர் சேர்த்துக்க போறோம் ஒரு கப் போல தயிர் நல்ல திக்கான தயிர் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாங்க கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துட்டாங்க நம்ம அந்த சிக்கன் பரப்புறோம் இல்லையா அதுக்காக அதை பெரிய பவுல் மாத்திக்கிட்டேன் நம்ம அரைச்ச இதை சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல தயிர் கரெக்டா இருந்தது உப்பு எதுவும் தேவை கிடையாது இப்படியே அது கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு விட்டுடலாம் நல்லா பரட்டியாச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஹாஃப் அன் அவரா நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம இதை தாளிச்சு விட்டுக்கலாம் கடாயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க சூடானதும் ஒரு பட்டை பட்டை நல்லா பொரிந்து இங்க ஒரு வெங்காயத்தை பொடியா சாப் பண்ணிருக்கேன் வெங்காயம் நல்லா கலர் மாறினதுமே ஒரு அரை டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே நம்ம தட்டி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் मसाला இருக்குது எல்லாமே நல்லா ஃப்ளேட் விட்டுனா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க फ्लेம் ஹைல வச்சு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க இப்போ இதல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு மூடி போட்டு நல்லா 15 ல இருந்து 20 நிமிஷம் நம்ம குக்க பண்ணாங்க நடுநடுல வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊத்த தேவை இல்ல இது இப்படியே நல்லா வெந்துடும் உப்பு சேர்த்துட்டு உப்பு ஒருவே சரி பாத்துக்கோங்க உப்பு சரியா இருக்குங்க இப்போ நம்ம இது மூடி போட்டுடலாம் 20 நிமிஷம் குக்க பண்ணலாம் நடுநடுல வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இருக்கட்டும் ஃப்ளேம் வந்து ஸ்லோல இருக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க நம்ம சிக்கன்ல இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சி வந்திருக்கு ஊத்தி இந்த தயிரும் கரெக்டா இருக்கு ஒருவேளை தண்ணி பத்தாட்டி இன்னும் சிக்கன் வேகலனா நம்ம அப்ப வேணா நம்ம வந்து தயிர் சாரி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஊத்தி இந்த தயிரும் சிக்கன்ல தண்ணியும் பத்தலனா அப்ப நம்ம வேணா கொஞ்சமா கால் டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஒரு அரை டீஸ்பூன் போல சீரகத்தூள் அரை டீஸ்பூன் போல கரம் மசாலா அவ்வளவுதான் இது ரெண்டு சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் கலந்துட்டு மூடி வச்சிடலாம் அப்படி நம்ம தண்ணி சேர்க்கறியா தான் கொஞ்சமா சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணியா விட்டுறாதீங்க தண்ணி பத்தாட்டி சுடு தண்ணி கொஞ்சமா காய்ச்சி சேர்த்துக்கோங்க இப்போ கலந்துட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாங்க இப்போ 20 ல இருந்து 25 நிமிஷம் ஆயிருக்குங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு அவ்வளவுதான் நல்லா ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் டேஸ்டியான இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ஹரியாலி சிக்கனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ